ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டினா டாமணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, சனிக்கிழமை நான் செய்த வேலைகள் அண்ட் பூஜைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா செட்டினா டாமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் செய்த பூஜைகள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் எல்லாருமே சொல்கிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நிறைய விளாக் போட சொல்கிறீங்க. எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் எடுத்து உங்களுக்காக வீடியோ கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நீங்கள் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஓகே, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நான் செய்த வேலைகள் எல்லாமே வந்து பார்க்கலாம், பூஜைகளையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ காலையிலே மணி 6 ஆயிடுச்சு. இன்றைக்கி 6 மணிக்கு தான் எந்திரிச்சேன். நேரத்தில் இன்றைக்கி எப்போதும் 5 o'clock அண்ட் 5:30க்கெல்லாம் எந்திரிச்சிடுவேன். இன்றைக்கி 6 மணிக்கு தான் எந்திரிச்சிட்டு அப்படியே கதவை திறந்துட்டு, பின்னாடி கதவை திறந்து தண்ணி தெளித்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் முன்னாடி வாசலில் திறந்துட்டு வெளியில் வர்றேன். வெள்ளிக்கிழமை போட்ட கோலம் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. இப்போ சூரிய பகவான் அப்படியே மேலெலும்பி அப்படியே லைட்டாக வந்துட்டுருக்காங்க. இது பாருங்கள், வெள்ளிக்கிழமை போட்ட கோலம் கொஞ்சம் கூட அழியில, ஆனால் அழிக்கிறக்கே மனசு இல்லை. ஆனால் நம்ம வந்து வாசல் தெளிச்சுட்டான்னு ஆகணும். அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வாசல் தெளிக்க ஆரம்பித்தேன். இந்த கோலங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக போடுறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. எல்லா சிஸ்டர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இன்னும் வந்து நல்ல யூனிக்காக வீடியோ கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களையும் எனக்கு வந்து கொடுத்துட்டே இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாசல்லாம் தெளித்து விட்டுட்டு இப்போது நம்ம செடிகளுக்கு எல்லாமே அப்படியே வந்து தண்ணி வந்து தெளித்து விட்ட மாதிரி அப்படியே விட்டுக்கலாம். ஏன்னா இப்போ வெயில் காலம் ஆரம்பிக்கிறதுனால வந்து எப்போதுமே செடிகளுக்கு காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காக்கா வந்து நல்லா அரிசியெல்லாம் சாப்பிட்ருச்சு. இப்போ அதுக்கு வந்து அரிசி போட்டு வச்சுட்டு அதே போல் தண்ணியும் பிடிச்சி வச்சுட்டு எறும்புகளுக்கும் அப்படியே அரிசி போட்டு வச்சிடலாம். இப்போ போட்ட உடனே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு காகம் அப்படியே வந்துடுச்சிங்க. வந்து அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தது. அதை பார்க்குறப்பே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலையிலே நம்ம ஒரு உயிருக்கு வந்து உணவு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியும் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வீட்டில் பூக்கிற பூக்கள். இதெல்லாம் வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து, அதுக்கப்புறம் இன்றைக்கி சனிக்கிழமையினால் வந்து சங்கு கோலம் போட்டிருந்தேன். எப்போதுமே வந்து சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் இல்லையா, அதனால் வந்து சங்கு கோலம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்றைக்கணும் கொஞ்சம் விதவிதமாக டிஃப்ரெண்ட்டாக சங்கு கோலம் போட்டுட்ருக்கிறேன். அதுபோல் காலையில் நம்ம வீட்லேயும் பூ கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வந்து விநாயகருக்கு வந்து பூவெல்லாம் பறித்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தேன். டிவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சனி பகவானுடைய மந்திரம் போட்டுட்ருந்தாங்க. குச்சனூர்லேருந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஆராதனை எல்லாமே காட்டிகிட்டு இருந்தாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே நானும் வந்து வீட்டில் வந்து பூஜைகள்லாம் செஞ்சேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த மந்திரங்கள் கேட்குறக்கு. சனி பகவானுடைய மந்திரம் ரொம்ப சூப்பராக இருந்தது அன்னைக்கு கேட்குறக்கு. ஏன்னா அதெல்லாம் நான் வந்து மியூட் பண்ணிட்டேன் காப்பிரைட் வருங்கிறதுக்கு வேண்டி. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஹாலுக்கு முன்னாடி வேல் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து பூவெல்லாம் பறித்து வச்சுட்டு சாம்பிராணியெல்லாம் காட்டிட்டு தீபம் வந்து விநாயக பெருமானுக்கு முன்னாடி தீபம் ஏற்றிட்டு அப்படியே மனதார சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டு வேலைகளை வந்து ஆரம்பித்தேன். இப்போ வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் போட்ட கோலம்தான் அடுப்பில் இருக்கிறது எல்லாமே. காலையில் எழுந்திரிச்சோடனே இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் வந்து ஃபஸ்ட்டு பால் தான் காய்ச்சுவேன். அதுபோல் பால் காய்ச்சிட்டு ஒரு காஃபி ஸ்ட்ராங்காக வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காலை டிஃபன்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு வேலைகளை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாமே நேற்று காலையிலேயே சாட்ஸாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஏன்னா எப்போதுமே காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டவுடனே அப்படியே அந்த கோலங்கள் நம்ம வீட்டில் பூக்கிற பூக்களை வச்சு அப்படியே சாட்ஸாக கொடுத்துருவேன். அந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சு காலையில் டிஃபனுக்கு பார்த்திங்கன்னா புதினா சட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் புதினா எல்லாம் போட்டு அப்படியே நல்லா வதக்கிட்டுருக்கேன். இப்போ இந்த புதினா வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சுட்டு சட்னி அரைச்சிக்கலாம்.
அடுத்து சட்னி அரைச்சி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து தோசை ஊற்றிட்டு காலையில் டிஃபனை வந்து எல்லாருக்கும் கொடுத்துடலாம். இதெல்லாம் கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதெல்லாம் வெள்ளிக்கிழமை போட்ட கோலம் வந்து அப்படியே அழியாமலே இருந்தது. சரி, இந்த வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக கிச்சனை வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு அப்படியே இருக்கவே நான் வந்து வேலைகளை ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து கோபுரம் வச்சு பெருமாள் வச்சு பூஜை பண்ணினேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கும் அந்த பூஜைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப தெய்வீகமாக இருந்ததுங்க. அப்படியே அந்த அலங்காரமெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சாமி பாடு மந்திரம் பாடப்பாட நம்ம அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு பூஜைகள் செய்கிறது அப்படியே அந்த ஏழுமலையானே இறங்கி வந்தது போல் இருந்தது. அவ்வளோ அழகாக தெய்வீகமாக இருந்தது. அப்படியே வீடியோவை பார்த்துட்டே வாங்க. இப்போ காலையில் வந்து பசங்க பேப்பர் ரோஸ்ட்டு தான் கேட்டாங்க. அவங்களுக்கு பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி தோசை ஊற்றி கொடுத்துட்டு புதினா சட்னி கொஞ்சம் அரைச்சி அவங்களுக்கு வச்சு சாப்பிட வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காலையில் டிஃபன்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா மதியத்துக்கு சமையலை முடிச்சிடலாம் அப்படின்னு உருளைக்கிழங்கு பொரியலும் இன்றைக்கி வந்து தயிர் சாப்பாடு கேட்டாங்க பசங்க. அதனால் உருளைக்கிழங்கு ஃப்ரைனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உருளைக்கிழங்கு ஃப்ரை அண்ட் சாப்பாடெல்லாம் வந்து செஞ்சிட்டேன். இன்றைக்கி குக்கரில் தான் சாதம் செஞ்சேன், இன்றைக்கி வடிக்கல. அதுக்கப்புறம் வந்து சமையல் முடிஞ்சிருச்சு. சரி, கிச்சனை வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் தொடக்க ஆரம்பித்தேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், பூஜை வேலைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து இந்த வேலைகளெல்லாம் முடிச்சிடலான்னு இதெல்லாம் முடிச்சிட்ருக்குறேன். இப்போ சமையல் கிச்சனில் இருந்தது இல்லையா பண்ணது, அதை எல்லாமே எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுட்டு அப்படியே வந்து அடுப்பையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கு போட்ட கோலங்க. மறுநாள் வரைக்கும் பாருங்கள் அப்படியே அழியாமல் இருக்குது. நம்ம எவ்வளோ தான் சமைச்சாலும் அது அப்படியே அழியாமல் நல்ல மங்களகரமாக இருந்தது. அடுத்து இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அடுப்பு வந்து நம்ம எப்போதுமே சும்மா வைக்கக்கூடாது, அதனால் சும்மா ஒரு துளி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். சிம்பிளாக ஒரு ஸ்வஸ்திக் போட்டுவிட்டு 4 மூலையிலையும் அப்படியே மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுடலாம். நான் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி கொடுத்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கதா சொல்லியிருக்கிறீங்க. அதில் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க, இந்த அம்மனுக்கு வந்து எங்கள் ட்ரெஸ்ஸும் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை எடுக்கலை சிஸ்டர், அதை நானே வந்து அம்மனுக்கு ரெடி பண்ணி போட்டது. அதோடய வீடியோ எல்லாமே நம்மளுடைய சேனலில் இருக்குது. சிம்பிளாக ஒன்றுமே இல்லைங்க, தைக்க கூட இல்லை. கையில் அப்படியே பின் பண்ணி தான் வந்து சாமிக்கு வந்து அப்படியே புடவை மாதிரி ரெடி பண்ணி போட்டிருப்பேன். அது ரொம்ப பிடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. எல்லோருக்குமே ரொம்ப நன்றிங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே வந்து நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மழை. மதியத்துக்கு மேலே நல்லா வில்லுன்னு இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வெயிலுக்கு நல்ல மழை பெய்ஞ்சிதுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே மைண்ட் ரிலாக்ஸாக போய் வெளியில் அப்படியே உட்காந்துச்சு. இது நம்ம வீட்டுக்கு பின்னாடிங்க, அதனால் வந்து அப்படியே பின்னாடி வந்து உட்காந்துச்சு அப்படியே படியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூஜை வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலான்னு இது ஈவினிங் தான் நான் அந்த பூஜை வந்து செஞ்சேன். இப்போ ஒரு ஸ்டூல் போட்டுட்டு அதில் ஒரு பட்டு துணி விரிச்சிட்டு ஒரு சின்ன ஸ்டூல் இருந்தது, அதையும் கழுவி வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்தையுமே வந்து நல்லா கழுவிட்டு கொண்டாந்து வச்சுட்டேன். அதே போல் பெருமாளுடைய சிலையும் நல்லா கழுவிட்டு எடுத்து வந்து வச்சுட்டேன். வச்சுட்டு இந்த சங்கு சக்கரம் வந்து இதை நான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன். இன்றைக்கி அதையும் வச்சு அப்படியே அழகாக பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணி இன்றைக்கி பூஜைகள் ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு பெருமாள் சிலைக்கு அப்படியே நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கோபுரத்துக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இந்த கோபுரம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன்.
இதுவுமே நம்ம சேனலில் வந்து நான் கொடுத்துருக்குறேன், பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதில் லிங்க்கு கொடுத்துருக்குறேன். இந்த கோபுரமெல்லாம் வீட்டில் வச்சு சாமி கும்பிடுங்க. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. எப்போதுமே காலையில் எழுந்திரிச்சு இந்த கோபுரத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ஃபைபருங்க, அதனால் நம்ம கழுவுனாலும் எதுவுமே ஆகாது. அதுக்கப்புறம் இந்த சங்குக்கும் சக்கரத்துக்கும் அப்படியே மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுடலாம். எனக்கு சிலை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நம்ம வீட்டில் எல்லா தெய்வங்களுமே இருக்கிறாங்க. சின்ன சின்ன குட்டி சிலையாவது வாங்கி வச்சுருப்பேன். அதே போல் இப்போ வாராகி அம்மன் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறேன். இது ரொம்ப நாளாகவே இந்த வாராகியை பற்றி ஒரு மனசுக்குள்ளே ஒரு தாட் ஓடிட்டே இருக்குதுங்க. அதை பற்றி தனியாக ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். வாராகி அம்மா நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாங்க கண்டிப்பாக. அது வந்ததுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை வீடியோவாக நான் கொடுக்குறேன். அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணி பூஜைக்கு வீடியோ கொடுக்குறேன். உண்மையிலுமே வாராகி அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சக்தி உள்ள தெய்வங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ டக்குன்னு அது வந்து நடக்குது. அது நான் கவனிச்சிட்டே இருக்கிறேன். எனக்கு இத்தனாலும் அதை பற்றியெல்லாம் ஒரு பெருசாக தெரியல. ஆனால் இப்போ ஒரு கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அதை பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த பதிவுலேயே நான் கொடுக்குறேன். இப்போ சாமிக்கு வந்து நல்ல பூவெல்லாம் போட்டு விட்டுட்டு அட்சதெல்லாம் போட்டு விட்டுட்டு இப்போ முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சங்கு சக்கரமும் நான் அப்படியே மஞ்சளில் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா பெருமாளுக்கு ரொம்ப உகந்ததே வந்து சங்கு சக்கரம்தான். அதனால் வந்து அவங்களுக்கு முன்னாடி சங்கு சக்கரம் வரைஞ்சிக்கிறேன். எப்போதுமே சனிக்கிழமையானால் காலையில் நம்ம வீட்டு வாசலில் சங்கு கோலம் தான் வந்து விதவிதமாக போட்டிருப்பேன். அதை நம்மளுடைய சேனலில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஷார்ட்ஸுமே நிறைய கொடுத்துருக்குறேன். இப்போ அழகாக வரைஞ்சாச்சு. இப்படி அழகாக மஞ்சள் குங்குமமெல்லாம் வந்து வச்சு விட்டுடலாம். இந்த வாராகி அம்மாவை பற்றி நான் சொன்னேன் இல்லையா, அவங்க மைண்டில் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உருவத்தை நான் சும்மா டைரியில் வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறேங்க. எனி டைம் ஏதாவது ஒன்று டைம் போகலை, ஏதாவது ஒரு வேலை இல்லை, நம்ம கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னா உடனே டைரி எடுத்துகிட்டு அவங்களுடைய உருவத்தை அப்படியே நான் வரைஞ்சிட்ருக்கிறேன். இதை பற்றி நான் கண்டிப்பாக அந்த வரைஞ்சதெல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன். உண்மையிலுமே ஏதோ ஒரு சக்தி இருக்குதுங்க. அது என்ன நினச்சாலும் நடக்குது, கண்ணுக்கு முன்னாடியே நடக்குது. அதுக்கப்புறம் சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக பழங்கள் எடுத்தாந்து வச்சுட்டு ரெண்டு பக்கமும் ரெண்டு வெள்ளி குத்து விளக்கு வச்சுக்கிறேன். அதுபோல் தண்ணியும் கொண்டாந்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் பூவும் போட்டு வச்சிடுறேன். இப்போ பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது துளசி. அதனால் கொஞ்சம் துளசியும் பறிச்சுட்டு வந்து அப்படியே வந்து நெய்வேத்தியம் அந்த தண்ணியிலையும் போட்டுட்டு பெருமாளுக்கும் அப்படியே நான் வச்சு விட்டுறேன். வச்சு விட்டுட்டு தீபத்தை ஏற்றிக்கலாம். சிம்பிளாக நம்ம வீட்டில் இந்த மாதிரி பூஜைகள் செஞ்சாவே போதும். ரொம்ப அலட்டிக்க வேண்டாம். நம்ம வீட்டில் என்ன நெய்வேத்தியம் இருக்கோ, ஒரு பழமோ இல்லை ஒரு ஸ்வீட்ஸோ இல்லை அப்படின்னா டைமண்ட் கற்கண்டோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஏதோ ஒன்று நெய்வேத்தியமாக வச்சுட்டு இது மாதிரி அழகாக நம்ம வீட்டில் பூக்கிற பூக்களை வச்சுட்டு சிம்பிளாக அலங்காரம் பண்ணி இப்படி முன்னாடி வந்து ரெண்டு தீபத்தை ஏற்றி வச்சுருங்க. அதுவே நம்ம வந்து கடவுளுக்கு நம்ம செய்கிற பெரிய பூஜை. அதுக்கப்புறம் அப்படியே நான் வந்து பத்தி காட்டிக்கிறேன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் வந்து அக்கா உங்களுடைய விலாக் நீங்கள் என்னென்ன வேலைகள் செய்கிறீங்கிறத தினமுமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன். தினமுமே நான் ஒவ்வொரு கடவுளை வச்சு நான் வந்து பூஜைகளோடு நான் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். நிறைய இதை டிப்ஸும் சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இதைத்தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமை கொடுத்த வீடியோவில் அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கொடுத்த வீடியோவுமே நல்லா வியூஸ் போயிட்டுருக்குது. அதுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸுங்க, பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் இப்போ பத்தி சாம்பிராணியெல்லாம் காட்டி முடித்ததுக்கப்புறம் கற்பூரம் ஏற்றி காட்டிக்கிறேன்.
அப்படி தீபத்துக்கும் காட்டிட்டு நைவேத்தியத்துக்கும் காட்டிக்கிறேன். இப்போ அப்படியே பெருமாளுடைய அலங்காரத்தை நான் வந்து பக்கத்தில் கொண்டாந்து காட்டுறேன். எல்லாருமே பார்த்து மனதார வேண்டிக்கோங்க. இந்த பூஜைகளெல்லாம் செய்யும்போது நமோ நாராயணா நமோ நாராயணான்னு சொல்லிகிட்டே நம்ம வந்து செய்யலாம், இல்லை கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பூஜைகளை வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தீபம் காட்டிக்கிறோம். இந்த தீபம் காட்டையில் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு நீங்கள் காட்டி முடிக்கிற வரைக்குமே சொல்லிக்கிட்டே நம்ம வந்து தீபமெல்லாம் காட்டலாம். அதுக்கப்புறம் கீழே வச்சுருக்கிற அந்த காயின் பாக்ஸுக்கும் காட்டிக்கிறேன். காட்டி முடிச்சுட்டு நம்ம வரைஞ்ச சங்கு சக்கரம் எல்லாத்துக்கும் காட்டிட்டு நைவேத்தியம் தீபத்துக்கும் காட்டிக்கிறேன். இப்போ வச்சுட்டு அப்படியே நானும் சாமி கும்பிட்டுக்கிறேன். இந்த பெருமாள் எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியையும் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களுமே இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன். உங்களுடைய தேவைகளையும் நீங்கள் பார்த்து இந்த கோபுரத்தை பார்த்து இந்த பெருமாளை பார்த்து வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக அது நடக்குங்க. நம்பி செய்கிற எந்த ஒரு காரியத்துக்குமே வந்து பலன் கிடைக்கும், பலன் கிடைக்காமல் போகவே போகாதுங்க. லேட் ஆகும், ஆனால் கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நம்ம நம்பி செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குது, அது கண்டிப்பாக நடக்குது. அதனால் எல்லாருமே நம்பி மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போ நானும் எல்லாருக்காகவும் வேண்டி என்னோட பூஜை வேலையை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே லைக் கொடுங்க. Thanks for watching. நன்றி, வணக்கம்.